ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் சிவிஜூன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? எனக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சோகமான விஷயம் நடந்துச்சு. என்னென்னா இந்த எவிக்ஷன். ஸோ எதிர்பார்த்த விஷயங்கள் தான், பட் ஏமாற்றமான ஒரு விஷயம் அப்படி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அசீமுக்கு ஒரு பெரிய கை உடஞ்ச மாதிரி இருந்திருக்கும். ஏன் அப்படின்னா இந்த பிக்பாஸ் சீசன் சிக்ஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நிறைய பேர் வந்து நிறைய பேர் டார்கெட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஆரியா இருந்தாலும் சரி, பிக்பாஸ் அல்டிமேட்டில் பாலாஜி முருகதாசன் இருந்தாலும் சரி. ஆனால் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட சில பேர் மட்டும்தான் வந்து டார்கெட் பண்ணுற விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். பட் ஒரு வீடே எதிர்த்த விஷயங்கள் இந்த பிக்பாஸ் சீசன் சிக்ஸில் தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹோஸ்டே எதிர்த்த விஷயங்களும் இந்த பிக்பாஸ் சீசன் சிக்ஸில் தான் நடந்திருக்கு. அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அசீமுக்கு தான் நடந்திருக்கு. என்னென்னா இன்றைக்கி கூட அசீம் வந்துட்டு ஒரு விஷயம் வந்து கேட்குறாரு, நான் கோவப்படுறேன், அந்த மாதிரி விஷயங்களாக வருது. அதை பற்றி இவர்கிட்ட வந்து நம்ம கமல்ஹாசன் கிட்ட வந்து ஒரு அபிப்பிராயம் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கோவப்படுறீங்க ஆனால் அதை வந்து திருத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க, அது நல்லாவே தெரியுது. அதனால தான் உங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்காம நாங்கள் இது வரைக்கும் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறான்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ரெட் கார்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரீசனை கொடுக்குறார் கமல்ஹாசன் அவர்கள். பட் இதுக்கு முன்னாடி வந்து ரெட் கார்டு வாங்கிட்டு ரெண்டு மூணு பேர் வெளியே போயிருக்காங்க. ஸோ அவங்கள விட இவங்க வந்துட்டு கம்மியாக தான் பண்ணியிருக்கான்றது அதுக்கு அர்த்தம். ஆனால் அவங்கக்கிட்டலாம் கேட்காத கேள்வி, அதாவது ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போன ஆட்கள்கிட்டலாம் கேட்காத கேள்விகளை இங்கே வந்து அசீம் நாடு வைக்கிறாருன்னா அவ்வளவு வன்மங்கள் நம்ம கமல்ஹாசனுக்கு இருக்குது. ஆனால் வந்து இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எல்லாருமே எனக்கு வந்துட்டு தேவை, நீங்கள் எல்லாருமே வின்னர் ஆகணும்னு எனக்கு ஆசை அப்படின்னு சொல்கிறாரு. அது உண்மை கிடையாது. அவருடைய மனசுக்குள்ள சிவின் ஆர் விக்ரமன் வின் பண்ணணும். ஏன் அப்படின்னா அவருடைய ரெண்டு வருஷம் கழிச்சு வர போற அந்த தேர்தலுக்கு ஆண் பெண் அதை தவிர்த்து திருநங்கைகளோட ஓட்டுகளை வாங்குறதுக்கு இவர் வந்து ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டாப்ல. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்காக சிவனுக்கு சொம்படிக்கிற விஷயங்களும், விக்ரமன் ஆல்ரெடி இவரோட செட்டு அரசியல். ஸோ அதனால் வந்துட்டு இந்த விஷயங்களை பண்ணிட்டு இருக்கார். ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அசீமுக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்கன்ற விஷயங்களே வந்தது கிடையாது. பட் கடந்த ஒரு மூணு வாரமாக தான் பார்த்தீங்கன்னா மணி வந்துட்டு ஓரளவுக்கு அவரோட விஷயங்களை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறது கிடையாது, ஆதரவு தெரிவிக்கிறார். அதே மாதிரி அவருக்கு ஒரு ரெகக்னேஷன் கொடுக்குற விஷயங்கள், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அசீம் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறான்னு யாருமே பெருசாக பாராட்டினது கிடையாது. அந்த வேலைகளை பண்ணது பெரும்பாலும் இப்போ ரெண்டு மூணு வாரங்களாக பார்த்தீங்கன்னா மணி. அதை வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இதையே வந்து ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் வந்து அசீமுக்கு சொம்படிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களை பண்ணிட்டாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா, சொம்படிக்கிறதுனா என்ன அப்படின்னா, விக்ரமன் சிவனுக்கு அடிக்கிறதும், சிவன் விக்ரமனுக்கு அடிக்கிறதும், விக்ரமனுக்கும் சிவனுக்கும் கமல்ஹாசன் அடிக்கிறார் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் உண்மையான சொம்பு. ஸோ ஒரு சில முத்திரைகள் குத்துற மாதிரி தான். இப்போ கடைசியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஒரு விஷயத்தை கூட கொடுக்குற ஒரு மணியை வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவருக்கு ஈவன் நல்ல கேம் இருந்தாலும் சரி, அவர் நிறைய விஷயங்கள் கொடுத்தாலும் சரி, நாலு மாதிரி கேப்டன் ஆனாலும் சரி, அவரை வந்து வெளியே அமுச்சு விட்டாங்க. ஸோ அது வந்துட்டு அசீமா பயங்கரமாக தாக்கியிருக்கும். அதை வந்துட்டு அழுத விஷயங்களை பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் கமல்ஹாசன் அவர்கள் பயங்கரமாக ரோஸ் பண்ணியிருக்கார். இது வரைக்கும் அவர் அழுததே கிடையாது. பட் அவர் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வாட்டி அழுதுருக்கார். அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தன் மகனுக்காக அழுதுருக்காரு. அதுக்கப்புறம் அசல் கோளார் வெளியே போகும்போது அழுதாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மணி. அசல் கோளார் போகும்போது நம்மளுக்குலாம் வந்துட்டு அந்த அழுகை பெரிய தாக்கத்தை கொடுக்கல. காரணம், அசல் கோளாரோட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டமாக தான் இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்துச்சு. பட் மணிகண்டாவோட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பக்கபலமாக அசீம் கூட இருந்தார். அதே மாதிரி நிறைய இடங்களை வந்துட்டு ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. அசீம் வந்து நல்லா பண்ணுறாரு, அது நல்லாவே தெரியுது. ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசீமுக்கு அந்த சப்போர்ட் அப்படின்ற விஷயங்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கிடையாது, கிடைக்கும் கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இன்னும் தனிமைப்படுத்தப்படுவார்ன்றதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா இன்றைக்கி நடந்த விஷயங்கள கிளியராக தெரியுது. விக்ரமன் பக்கம் எல்லாருமே சாயிற விஷயங்கள், அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன் இந்த மாதிரி ஒரு போலியான விஷயங்களுக்கு வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஆதரவு கொடுக்குறாங்க? வெளிப்படையாக நான் கோவப்பட்டாலும், ஆமாம் நான் கோவப்படுறேன், நான் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக பண்ணுற விஷயங்கள் ரியலாக இருக்காங்க. ஏன்னா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த மேடையில் வந்துட்டு ஒரு சில ட்ராமா பேச்செலாம் பேசுவாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளில் பெரும்பாலான பேரோட வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா வெறும் பேச்சு மட்டும்தான் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த மேடையில் வந்து மைக்கை பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க பேசுகிற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்னமோ வந்துட்டு அவங்களாம் இந்த நாட்டிலே வந்து ரொம்ப புத்தர் மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுடைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்டாக தான் இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பொய்யான வார்த்தைகளை நம்பி நம்ம ஏமாற்றம் அடைஞ்ச விஷயங்களும் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனாலும் அதே விஷயங்கள் இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளேயும் மக்கள் வந்து ஒரு சில பேர் வந்துட்டு ஆதரவு கொடுக்குறாங்களே விக்ரமனுக்குன்னு போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ரொம்ப கதறி அழுதாரு அசீம். பார்க்குறதுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இனி வரும் காலங்களில் அசீமோட ஆட்டம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு பக்கம் கமல் சார் ரோஸ் பண்ணுறாரு, ஒரு பக்கம் ஓட்டு வந்தாலும் சரி அவருக்கு ஓட்டுக்கு மதிப்பு கொடுக்காமல் ஹாட் சீட் வரைக்கும் கொண்டு வந்துட்டு உள்ளே அனுப்புகிறாங்க. உள்ளே இருக்கிற ஆட்கள் யாருமே வந்து ப்ரைஸ் பண்ணுறது கிடையாது, சப்போர்ட் பண்ணுற விஷயங்கள் கிடையாது. எல்லாருமே பார்த்தீங்கன்னா கமல்ஹாசனே வந்து விக்ரமனுக்கு சப்போர்ட் பண்ணும்போது நம்ம யார் பக்கம் போய் நிற்கிறது, விக்ரம் பக்கமே சாஞ்சிரும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. இதெல்லாம் மீறி இவர் ஒருவார் நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் நண்பர்களே.